ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இன்னைக்கான கான்வெர்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட பேசுகிற கான்வர்சேஷன் தான் பட் ஃப்ரெண்ட் வந்து அப்செட்டாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்போர்ட்லையோ இல்லை எக்ஸாம்லேயோ ஃபெயிலாக ஆயிருக்கும் போது நம்ம எப்படி அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் கான்வர்சேஷனாக பார்க்க போகிறோம் கம் லெட்ஸ் பிகின் ஹாய் சோஃபி லாங் டைம் நோ சி ஐவ் பீன் டு மும்பை ஃபார் அ மேட்ச் ஓ ஓகே வென் டிட் யூ கம் பேக் ஐ கேம் பேக் ஒன்லி எஸ்டர்டே ரெஜி Okay, what about your match? Oh, I lost it. Not just one match, I lost the whole series. It's been a very tough week for me, Reggie. Very depressing. Hey Sophie, hang in there. You're a great player. Winning and losing is just a part of the game. All that matters is keeping up your spirits even when you lose, so that the next time you'll definitely be able to perform better. Thanks for your motivating words, Reggie. I feel much better now. ஐ ட்ரை டு கிவ் மை பெஸ்ட் த நெக்ஸ்ட் டைம் ஆஃப் கோர்ஸ் யூ வில் சோஃபி கேன் வி கோ அண்ட் கெட் லான்ச் நாவ் தட் இட் பி கிரேட் கம் லெட்ஸ் கோ ஆல் ரைட் தட் வாஸ் அ கன்வர்சேஷன் பிட்வீன் ரெஜி அண்ட் சோஃபி ஸோ சோஃபி வந்து ஒரு மேட்சில் தோத்துட்டாங்க ஸோ அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணுறாங்க ரெஜின்றத தான் பார்த்தோம் ஸோ கம் நவ் லெட்ஸ் பிரேக் இட் அண்ட் வில் சி தமிழ் மீனிங் ஹாய் சோஃபி லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாங் டைம் நோசினால் இட்ஸ் அன் இன்ஃபார்மல் ஃப்ரேஸ் நம்ம வந்து ஆஃபீஸ்லையோ அந்த மாதிரி ஃபார்மல் ப்ளேஸில் யூஸ் பண்ண முடியாது இன்ஃபார்மல் ஃப்ரேஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசலாம் என்னென்னா என்ன ரொம்ப நாள் ஆளே காணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுவும் ஒரு இன்ஃபார்மல் ஃப்ரேஸ் தான் தமிழில் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் தான் இது அதாவது இட்ஸ் பீன் ஸோ லாங் சின்ஸ் வீ மேட்ன்ற மாதிரி அர்த்தம் லாங் டைம் நோசினால் இன்ஃபார்மல் ஃப்ரேஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சதை சொல்கிறதுக்கு அப் பீன் டு மும்பை ஃபார் அ மேட்ச் அப்படின்னா நான் ஒரு மேட்ச்க்காக மும்பை போயிருந்தேன் ஓ ஓகே வென் டிட் யூ கம் பேக் ஓ அப்படியா எப்போ நீ திரும்பி வந்த ஐ கேம் பேக் ஒன்லி ரெஸ்டே ரெஜி நான் நேற்று தான் ரெஜி வந்தேன் ஓகே வாட் அபவுட் யுவர் மேட்ச் சரி ஓ மேட்ச் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஓ ஐ லாஸ்ட் இட் ஐயோ நான் தோத்துட்டேன் நாட் ஜஸ்ட் ஒன் மேட்ச் ஐ லாஸ்ட் த ஹோல் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மேட்ச் மட்டும் இல்லை நான் அந்த ஹோல் சீரீஸே தோத்துட்டேன் இட்ஸ் பீன் அ டஃப் வீக் ஃபார் மீ ரெஜி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெஜி இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வெரி டிப்ரெஸிங் வெரி டிப்ரெஸ் டிப்ரெஸிங் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டிப்ரெஸிங் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரொம்ப கஷ்டமாக இருந்ததை சொல்கிறது ஹே சோஃபி ஹேங்இன் தேர் ஹேங்இன் தேர் அப்படின்னா ஏ சோஃபி இரு இரு ஏன் இப்போ உடனே இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஓகே ஹேங் இன் தேர்னா ஹேங்இன் அப்படின்னா வந்து எப்பவுமே நம்ம தொங்குறதுக்கு அர்த்தம் நினச்சிக்குவோம் இல்லையா ஸோ அதுக்கும் இதுக்கும் இந்த சம்மந்தம் இல்லை ஹேங் இன் தேர் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க டவுனாக ஃபீல் பண்ணும்போது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிற ஃப்ரேஸ் தான் ஹேட்டி ஹேங் இன் தேர் யூஆர் அ கிரேட் பிளேயர் நீ ஒரு நல்ல பிளேயர் அண்ட் வின்னிங் அண்ட் லூசிங் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் த கேம்னா ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் கேமில் சகஜம்தானே தானே ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் கீப்பிங் அப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஈவன் வென் வென்யூலோஸ் ஸோ விஷயம் என்னென்னா நீ தோத்துட்டாலும் நீ உன்னோட முயற்சிகளையும் உன்னோட நம்பிக்கையும் நீ விட்டுறக்கூடாது அதில் தான் என் விஷயமே இருக்குது அப்போ தான் உன்னால் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ தட் த நெக்ஸ்ட் டைம் வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு பர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்னு சொல்கிறான் தேங்க்ஸ் ஃபார் யூர் மோட்டிவேட்டிங் பர்த்ஸ் ரெஜி ஸோ இந்த மாதிரி பேசினதுக்கு தேங்க்ஸ் எனக்கு நல்லா மோட்டிவேட்டிங்காக இருக்குது என்னை நல்லா ஊக்கப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஐ ஃபீல் மச் பெட்டர் நவு இப்போ எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்கிறா ஐ இல் ட்ரை டு கிவ் மை பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நல்லா விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறான் அஃப்கோர்ஸ் யூ வில் சோஃபி அப்படின்னா கண்டிப்பாக நீ விளையாடுவ சோஃபி நெக்ஸ்ட் டைம் நல்லா அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா விளையாடுவ அப்படின்னு சொல்கிறாங்க கேன் வி கோ அண்ட் கெட் லஞ்ச் நவ் சரி இப்போ நம்ம போய் சாப்பிட்லாமா லன்ச் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க தட் உட் பி கிரேட் அப்படின்னா ம் ரொம்ப நல்ல விஷயம் போகலாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கம் கோ சரி வா போகலாம் ஓகே ஸோ சிம்பிள் ஏட் இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் நினைக்கிறேன் இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் காமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நீங்கள் எங்களோட இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர் டிஸ்க்ரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது பார்த்து கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தென் டேக் கேர் அண்ட் பாய்